வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிவியின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகளுடன். ஆசிரியர் திலீப் அமுதன் செய்திகளுக்காக இணைந்து கொள்ளும் நான் லிஷா தரணீஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். வடக்கு ரயில் பாதையை மூட தீர்மானம். எரிவாயு விலை மீண்டும் அதிகரிப்பா. அரசாங்கத்துக்கு முதுகெலும்பு இல்லை, சஜித் பிரேமதாச கண்டனம். ராஜபக்சவினர் ஆட்சிக்கு ஈஸ்டர் தாக்குதல் தேவைப்படவில்லை. இலங்கை அணி சூப்பர் 4 சுற்றுக்கு தகுதி. கனடாவில் தொடங்கப்பட இருக்கும் விஜய் பயிலகம். தொடர்வென விரிவான செய்திகள். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் தற்காலிகமாக வடக்கு ரயில் பாதையை 6 மாதங்களுக்கு மூடப்பட்டு நவீனமயப்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் நவீனமயப்படுத்தப்பட்டதன் பின்னர் கொழும்பிலிருந்து காங்கேசன் துறை வரை மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எரிவாயு விலை திருத்தத்தின் போது 12.5 கிலோகிராம் எரிவாயு கொள்கலன் ஒன்றின் விலையினை 1045 ரூபாவினால் அதிகரித்திருக்க வேண்டும். இருப்பினும் பொதுமக்களை கருத்தில் கொண்டு மாத்திரம் 145 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் முதீந்த பீரிஸ் தெரிவித்துள்ளார். 2024 ஜூன் மாதம் வரை நாடு முழுவதும் லிட்ரோ எரிவாயு கொள்கலன்களை விநியோகிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரியை கண்டறிய சர்வதேச விசாரணை ஒன்று அவசியம். அதனை செய்வதற்கு இந்த அரசாங்கத்துக்கு முதுகெலும்பு இல்லையென பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் விசேட கூற்று ஒன்றை முன்வைத்து உரையாற்றும் போது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை சிங்கள தலைவர் ஒருவரை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்பட்டதாக சேனல் 4 தொலைக்காட்சி காணொலி மூலம் குற்றம் சுமத்துவதாக பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அளுத்கமகே தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, காணொலியில் தகவல்களை வெளியிடும் நபர் சுவிட்சர்லாந்தில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ள நபர். 2018 2020 வரை அவரது வங்கிக் கணக்குகளுக்கு 700 லட்சம் ரூபாய் பணம் வந்துள்ளது. தெக்கிவழி பிரதேசத்தில் உள்ள வீடொன்றை அவர் 500 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளார். 2017 அவருக்கு கிடைத்த முதல் சம்பளம் 6000 ரூபாய் மாத்திரமே. இந்த நபருக்கு எதிராக மோசடிகள் சம்பந்தமாக போலீஸ் முறைப்பாடுகளும் உள்ளன. நாட்டை ஸ்திரமற்ற நிலைமைக்கு கொண்டு சென்று அடுத்த தேர்தலில் மக்கள் நிலைப்பாடு ஒன்றை உருவாக்க முயற்சிக்கின்றனர். ராஜபக்சவினரை ஆட்சிக்கு கொண்டு வர ஈஸ்டர் தாக்குதல் தேவைப்படவில்லை. 2019 போது நாட்டில் நிலைப்பாடு உருவாகிவிட்டது. 2018 உள்ளூராட்சி சபை தேர்தலில் பொதுஜன பெரமுன 79% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றது. சிங்கள பௌத்த தலைவரை ஆட்சிக்கு கொண்டு 9 முஸ்லிம் அடிப்படைவாதிகள் ஏன் தற்கொலை தாக்குதல் நடத்த வேண்டும்? ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான ஏற்கனவே 720 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 70 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இத்தொலைக்காட்சி எப்போதும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடர் ஆரம்பமாகவிருக்கும் தருணத்தில் காணொலியை வெளியிடும் என தெரிவித்துள்ளார். ஆசிய கிண்ண தொடரின் சூப்பர் 4 சுற்றுக்கு இலங்கை அணி தகுதி பெற்றுள்ளது. நேற்றைய தினம் இடம்பெற்ற ஆப்கானுக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி 2 இலக்குகளில் வெற்றி பெற்று சூப்பர் 4 சுற்றுக்கு இவ்வாறு தகுதி பெற்றுள்ளது. போட்டியின் நாணய சுழற்சியில் வென்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 பந்து பரிமாற்றத்தில் 8 இலக்குகளை இழந்து 291 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இலங்கை அணி சார்பில் குசல் மெந்திஸ் அதிகபட்சமாக 92 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். துனித் வெள்ளாளகே ஆட்டமிழக்காது 33 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். பெத்தும் நிசங்க 41 ஓட்டங்களையும் மற்றும் சரத் அசலங்க 36 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர்.
பந்து வீச்சில் குல்படி நைப் 4 இலக்குகளையும் ரசித் கான் 2 இலக்குகளையும் வீழ்த்தினர். இதேவேளை சூப்பர் 4 சுற்றுக்கு ஆப்கானிஸ்தான் அணி தெரிவாவதற்கு 37.1 பந்து பரிமாற்றத்தில் 292 என்ற வெற்றி இலக்கை கடக்க நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அதன்படி 38th பரிமாற்றத்தை தனஞ்சய டி சில்வா வீசிய முதல் பந்தில் முஜீப் அர் ரஹ்மான் ஆட்டம் இழந்ததை தொடர்ந்து இலங்கை அணி சூப்பர் 4 சுற்றுக்கு தெரிவானது. அதனைத் தொடர்ந்து அதே பரிமாற்றத்தில் 4th பந்தில் பதல் ஹக் பரோக்கி ஆட்டம் இழந்ததை தொடர்ந்து இலங்கை அணி 2 ஓட்டங்களால் போட்டியில் வெற்றி பெற்றது. அதன்படி 292 என்ற வெற்றி இலக்கை நோக்கி 11 தொடுபடுத்தாடிய ஆப்கானிஸ்தான் அணி 37.4 பரிமாற்றத்தில் அனைத்து இலக்குகளையும் இழந்து 289 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டது. தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக இருப்பவர் விஜய். இவர் தனது மக்கள் இயக்கத்தின் மூலம் பல்வேறு சமூக நல பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார். அதில் மாணவ மாணவிகளின் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு திட்டமாக அறிவித்து செயல்படுத்தி வருகின்றார். அண்மையில் மாணவ மாணவிகளின் கல்வி தரத்தை மேம்படுத்த தொகுதி வாரியாக தளபதி விஜய் பயிலகம் என்ற இரவு நேர பாடசாலை விஜய் மக்கள் இயக்கம் மூலம் தொடங்கப்பட்டு நடந்து வருகின்றது. தமிழ்நாட்டில் பல இடங்களில் விஜய் பயிலகம் செயல்பட்டு வருகின்றது. இதில் சுமார் 5000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் கனடாவில் வருகின்ற 9th திகதி அங்கு வாழும் தமிழர்களின் குழந்தைகளின் படிப்புக்காக விஜய் பயிலகம் தொடங்கப்பட உள்ளது. வடக்கு ரயில் பாதையை மூட தீர்மானம். எரிவாயு விலை மீண்டும் அதிகரிப்பா? அரசாங்கத்துக்கு முதுகெலும்பு இல்லை, சஜித் பிரேமதாச கண்டனம். ராஜபக்சவினர் ஆட்சிக்கு ஈஸ்டர் தாக்குதல் தேவைப்படவில்லை. இலங்கை அணி சூப்பர் 4 சுற்றுக்கு தகுதி. கனடாவில் தொடங்கப்பட இருக்கும் விஜய் பயிலகம். இத்துடன் உதயனின் இன்றைய காலை நேர செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. தொடர்ச்சியாக இன்றைய மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.